हाय वेलकम टू अभी क्राफ्ट विद टिप्स। लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। நம்ம குட்டீஸோட Dressக்கு மேட்சா ஹேர் கிளிப் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இதுக்கு ரெண்டு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். கிரீன் கலரும் பிங்க் கலரும் எடுத்துக்கிறேன். நான் Dress வந்து பிங்க் கலர்னால பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். நீங்க Dress என்ன கலரோ அந்த Dressக்கு தகுந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்துக்கங்க। ஃபோம் ஷீட்டை பின்னாடி திருப்பிட்டு அதை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் ஷேப் வரையலாம். ना चिन्ना था राउंड शेफ वरिंजिकरें पूवा वेणुना राउंड शेफ वरिंजिकुंगे ना कुटीस और चिन्ना राउंड शेफ वरिंजिकरें पूवाटा पन्नला अब पूवे कुछ पेरिसा था इतमारी नम राउंड शेफ नम कट पन्नी एडुत्तुक्कलाम रेंडु राउंड शेफ कट पन्नी एडुत्तुक्कलाम ना रेंडु विधमान पूदा पन्न पोरें रेंडु राउंड शेफ ना कट पन्नी एडुत्तुक्कलाम रउंड शेप मेल वरी कुटिया और लाइन वर मारे नम्बर पेटकल रउंड मेल वरी नम कुटिया और लाइन रउंड वर मारे नम्बरक इतल वो पूल मादी वो अभी वरीजिकल इतमारीता फेल अदल वो सुर मारे नम्बर वरीजिकल इतमारी वरियो अब नम्बर तिलकम शेप इतमी वरीजिकल इत रोज मारे पड़े इतमारी मारे पाक रोज सुटी वो अलग आना ना इतमी वरीजिक्रे वरीज पू तारी फा कट पड़ी एल सुी वह मारे ना फा कट पड़ी एल नम्बर कुटीसोड़ वो ड्रेसुक तारी पूवल ना रेडी पड़ी हेर क्लिप रेडी पड़ी वैसेटोना वो ड्रेसुक तारी नमटकल पाक रोम अलग अदार नम कड़े वांगना अगर तक क அதேமாரி அந்த டிசைனும் கிடைக்காது நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் கிளிப் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி Dressக்கு மேட்சா போட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஃபோம் ஷீட்ல தான் பண்ணனும் அப்படின இல்ல நம்ம கொஞ்சம் திக்னஸ் ஆன கிளாத்ல கூட பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் ஆன கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்துட்டு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா திக்னஸ் ஆன கிளாத்ல பண்ணா தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரோஸ் வந்து ஒரு எஃபெக்ட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இனி சுத்தி இருக்கிற அந்த பிசர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தி அந்த ரோஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இனி சுத்தி அந்த ரவுண்ட்ல இருக்கிற பிசர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம அந்த ரவுண்ட்ல போட்டுக்க சுத்தி இருக்கிற லைன் ஃபுல்லாவே நம்ம அத கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ரோஸ்ல இருக்க அந்த பிசர் வரைக்கும் நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரி நீ அடுத்த ரவுண்ட் எடுத்துக்கலாம் அடுத்த ரவுண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு லைன் போட்டோமோ அதே மாதிரி மேல இருந்து உள்ள வரைக்கும் குட்டியா லைன் வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அத நம்ம சுத்தி அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த பூ டிசைன் மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி லைன் போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா மட்டும் போதும் இது ஒரு விதமான ஒரு ரோஸ் தான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்புறம் முன்னாடி இருக்க பிசரியும் நம்ம அத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நம்ம ஃபோம் ஷீட் ஒரு green color எடுத்துக்கறேன் இதுல வந்து நம்ம இல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல கட் பண்ணி எடுக்கறதுக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன இல மாதிரி கட் பண்ணி எடுக்கறதுக்கு எடுத்துக்கேன் இந்த இத வந்து ரெண்டா மடிச்சிட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணதுல ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கலாம் அத ரெண்டா மடிச்சிட்டு நம்ம ரோஸோட இல எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரையலாம் உங்களுக்கு வரைய தெரியுனா வரையுங்க இல்லனா அத மடிக்காம அப்படியே வெச்சிட்டு நாம ஏதாவது இல வந்து வரையிருப்போம் அத மேல வச்சு கூட அப்படியே வரையிட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டு வரையிட்டு கட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கும் அதுக்காக தான் இப்படி மடிச்சிட்டு கட் பண்றது இந்த இலையையும் கட் பண்ணிட்டு இன்னொரு இலையையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி ரோஸோட இல மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இலைய தான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கறனால கொஞ்சம் பெரிய இலையா நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டு ரோஸோட இலையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ரெண்டு இலை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது ஒரு குட்டியான ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டு இனி ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சிட்டு ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சிட்டு அதை ஈஸியா அப்படியே இலை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஈஸி தான் அப்படியே மடக்கிட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த நார்மலான இலை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணலாம் கட் பண்ணிக்கங்க இல்லனா நம்ம அந்த ரோஸோட இலை இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கங்க அது உங்களோட விருப்பம்தான் இனி பூ வந்து நம்ம ग्लूகன் அப்ளை பண்ணிட்டு இத சுத்தி உள்ளே வரலாம் சைடுல வந்து கார்னர்ல வந்து ग्लूகன் அப்ளை பண்ணிட்டு நம்ம இத வந்து சுத்தி உள்ளே வரலாம் ஒவ்வொரு டைமும் சுருட்டும் போது கொஞ்சம் ग्लूகன் அப்ளை பண்ணிட்டே நீங்க சுருட்டிக்கங்க அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும் இல்லனா பிரிஞ்சிட்டு வந்துரும் ग्लू போடும்போது கொஞ்சம் பாத்து போடுங்க ஏனா கையில எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் சூடா இருக்கறதனால கொஞ்சம் பாத்து போடுங்க நீ ரோஸோட பின்னாடி சைடுல வந்து ग्लू கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு இப்படி ஒட்டிக்கலாம் நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இனி நம்ம இலை ஒட்டிக்கலாம் இலை ஒட்டறதுக்கு ரோஸோட பின்னாடி சைடுல வந்து கொஞ்சம் ग्लू போட்டுட்டு நம்ம ரெண்டு இலையையும் ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்க மாதிரி நம்ம இப்படி ஒட்டிக்கலாம் இனி இந்த இலையையும் அப்படியே ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒட்டியாச்சு இனி அடுத்து ஒரு ரோஸ்ல வந்து ग्लू அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா சுத்தி விட்டுட்டே வரலாம்
நம்மளுக்கு ரோஸ் வந்து கொஞ்சம் குட்டியா வரணும்னா கொஞ்சம் டைட்டா சூட்டி விட்டுட்டே வாங்க. இல்ல கொஞ்சம் பெரிய ரோஸ் வரணும்னா கொஞ்சம் லூசா சூட்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய ரோஸா கிடைக்கும். இல்ல குட்டி ரோஸா வேணும்னா கொஞ்சம் டைட்டா சூட்டிட்டே வந்தா கொஞ்சம் அத மொட்டாட்டா இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அது நம்மளோட விருப்பம்தான். நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு வரலாம். இனி குளூகன் வந்து அதிகமா போட்டுட்டு நம்ம இத அப்படியே சுத்தி விட்டுட்டே வரலாம். இனி லாஸ்ட்ல வந்து பின்னாடி சைடுல வந்து குளூகன் போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அந்த பேக் சைடில் வந்து ரவுண்டாட்டாக இருக்கும். அதனால் நம்ம குளூகன் வந்து ரோஸோட பின்னாடி சைடில் போட்டுட்டு குளூ போட்டுட்டு அதை அப்படியே ஒட்டிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். இனி இதுக்கும் நம்ம இலை ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ரோஸோட இலை மாதிரி தான் இதுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். இனி இதை வந்து இப்படி ஒட்டிக்கலாம். ரெண்டு இலையும் இதுக்கும் ஒரே மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி தான் இலை ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இனி இதுக்கு வந்து நம்ம கிளிப்பை வந்து இதுக்கு ஒட்டிக்கலாம். இனி வந்து கிளிப் எடுத்துட்டு கிளிப்பில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ போட்டுட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது தான் நல்லா ஒட்டிக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அந்த ஹீட்டோடையே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். இனி இதை வந்து பின்னாடி திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா க்ளூ வந்து ஒட்டுது அப்படின்றனால. இனி இன்னொரு கிளிப்பையும் நான் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும். இனி நம்மளோட ரெண்டு ரோஸும் ரெடி ஆயிடுச்சு. இனி ரெண்டு ரோஸையும் எனக்கு இங்கே குட்டி மாவுக்கு போட்டு விட்ருக்கிறேன். கிளிப் போட்டு விட்ருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த கிளிப் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் குட்டி மாவுக்கு வந்து பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பிங்க் கலர் ரோஸ் வந்து பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பாருங்கள். தேங்க்யூ.